chapter 8 exercise 8.2 la question number 9 kana solution oru manidhan x nerathil karkum y vaarthaigalukana thodarbu vaarthaigal ennikai evlo karkraanga abingirathu mani nerathai poruthathu adukana saarvu kuduthirukanga y equal to 52 root x nu kuduthirukanga adu vandu 0 la irundhu 9 hours abingira mari kuduthirukanga adukulla irukra x ku dhaan indha function work aagum appo பின்வரும் மாறுபாடுகளுக்கு ஏற்பட் அந்த தோராய மாற்றத்தை கண்டுபிடிக்கணும். ஒரு மணியிலிருந்து 1.1 மணி, ஒரு மணி நேரத்துலேருந்து 1.1 மணி இருக்கிறப்ப கற்றலில் ஏற்படும் தோராய மாற்றம், அதாவது வார்த்தைகளை எவ்வளவு கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான மாற்றம். அதே போல் 4 மணிக்கு மாறும் பொழுது எவ்வளவு மாற்றம் நிகழுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ரிலேஷன் பிட்வீன் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் லேர்ன் அப்படிங்கிறது ஒய் எக்ஸுங்கிறது ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. எக்ஸை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், எத்தனை வார்த்தைகள் கற்றுக்கிட்டாங்க, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் லேர்ன் அப்படிங்கிறது கிடச்சிரும். டைம் லிமிட் வந்து 0 9 ஹவர்ஸ்க்குள்ளே தான் இது ஒர்க் ஆகும். வாட் இஸ் அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் லேர்ன் வென் எக்ஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 1.1 hours, ஒரு மணி நேரத்துலேருந்து 1.1 மணி நேரம் டைம் மாறும்பொழுது, அதாவது ஹவர்ஸ் மாறும்போது எவ்வளோ வார்த்தைகள் கற்றுருப்பாங்க. அதே போல் 4 to 4.1 அந்த டைமில் எவ்வளவு வார்த்தைகள் லேர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. அதாவது சேஞ்ச் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும், அதாவது இது ஒய்ங்கிறதுனால டிஒய் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு சம்மலுமே டிஒய் தான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான ஒரு சம்மு. அப்போது ஃபஸ்ட்டு ஒய் கொடுத்துட்டாங்க, என்னது ஒய் ஈக்குவல் டு 52 √x, தோராய மாற்றம் கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்னது தோராய மாற்றம், அதாவது அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் லேர்ன் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் டிஒய் தான் கண்டுபிடிக்கணும். அப்படி தான் அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது வார்த்தைகளின் எண்ணிக்கையில் தோராத மாற்றம் அப்படிங்கிறது. டிஎக்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இது ரெண்டுக்குமே காமனானது. எக்ஸை பொறுத்து வாங்கிட்டோம்னா என்ன கிடைக்கும், டிஒய் பை டிஎக்ஸ் கிடைக்கும். டிஒய் பை டிஎக்ஸ் 52 ரூட் எக்ஸை பண்ணால் என்னது 1 by 2 √x அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ டிஎக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். இப்போ டிஒய் ஈக்குவல் டு 52 by 2 இன்ட்டு ரூட் எக்ஸ் டிவைட் பையில் தான் போடணும், இன்ட்டு டிஎக்ஸ் போட்டுடுறோம். இதை கூட நம்ம கேன்சல் பண்ணி கூட போடலாம், 26 அப்படின்னு. இதுலேருந்து டிஒய் என்ன கிடைக்குது, டிஒய் ஈக்குவல் டு 26 by √x எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இதில் தான் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் ஒய்யில் ஏற்படக்கூடிய சேஞ்ச். ஃபஸ்ட்டு பார்ட் என்ன, ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 1 to 1.1 hour ஆகிறப்போ சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கோம், சேஞ்ச் எவ்வளோ இருக்குது 1.1 hour. அப்போ டிஎக்ஸ் ஆர் டெல்டா எக்ஸ்னு எது வேணால் எடுத்துக்கலாம், நமக்கு இங்கே டிஎக்ஸ் தான் போதுமானது. எவ்வளோதுன்னா 1.1 - 1, டிஎக்ஸ் என்ன எடுத்துக்கலாம் 0.1 அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போது டிஒய் கண்டுபிடிக்கிறோம், டிஒய் ஈக்குவல் டு 26 by √x பதிலாக எவ்வளவு 1, டிஎக்ஸுக்கு பதிலாக எவ்வளவு 0.1, ரூட் 1 1 தான். அப்போ 26 × 0.1 என்ன கிடைக்கும், 2.6. இப்போ 2.6 வேர்ட்ஸ். இப்போ டிஒய் ஒய்னா என்ன, ஒய்ங்கிறது எத்தனை வார்த்தைகள் கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது, அது வந்து அதில் ஏற்பட்ட மாற்றம்ங்கிறது 2.6 அப்படின்னு கிடைக்குது. 2.6 வேர்ட்ஸ் அப்படின்னு வரும். திஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி எவ்வளவு அப்படின்னா 3 வேர்ட்ஸ் அப்படின்னு கிடச்சிடும், அதாவது 3 வேர்ட் கற்றுக்கிட்டாங்க. 3 வேர்ட்ஸ் வார்த்தை கற்றலின் தோராய மாற்றம், அதாவது அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் வேர்ட்ஸில் நீங்கள் எவ்வளோதுனா 3 வேர்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். 2.6 3 ரவுண்ட் அப் பண்ணிக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அடுத்து செகண்ட் பார்ட் போகிறோம். செகண்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் பார்ட் வந்து 4 to 4.1 hours. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோதுனா 4 dx 4 ஈக்குவல் டு 0.1 தான் இதுலேயும். இப்போ இதுலேயும் நம்ம அதிலே டிஒயிலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். அப்போ டிஒய் ஈக்குவல் டு 26 by √x, எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டுடுறோம். டிஎக்ஸ் வந்து 0.1 தான், 4 √ எடுத்தால் 2 கிடச்சிரும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோம், 2.6 / 4 √ எடுத்தால் 2. அப்போ 1.3 5 தாண்டினா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டுக்கு ரவுண்ட் பண்ணலாம். இப்போ 2.6 6 5 தாண்டிடுச்சு, அதனால் 3 வேர்ட்ஸ்னு போட்டோம். ஆனால் இங்கே 1.3 தான் இருக்குது, அதனால் 5 தாண்டலை. அதனால் திஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு என்னது 1, ஒரு வார்த்தை தான் கற்றல் நடக்குது. பட் டைம் அதிகமானாக என்னாகுது, வார்த்தை கற்றலின் வேகம் குறையுது அப்படிங்கிறது இது சொல்லுது இந்த சார்பு. வார்த்தை கற்றலின் தோராய மாற்றம், தோராயம்ங்கிறது வேலையே வந்ததுனால நம்ம ஈக்குவல் டு போட்டுக்கலாம்.
ஓகே. அப்போ எத்தனை கிடைக்கும்? ஒன் வேர்டு அப்படின்னா கிடைக்கிது, ஒரு வார்த்தை அது கிடைக்கிது. அதாவது தோராயம் அப்படிங்கிறத முன்னாடி நம்ம போடலைன்னா அங்கே சிம்பிள் போடணும், அப்ராக்சிமேட்னு இங்கே கொடுத்தாச்சு. அப்புறம் இங்கேயும் சொல்லியாச்சு, அப்போ ஈக்குவல் டு ஒரு வார்த்தை அப்படின்னு கிடைக்கிது. அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கிறோம். அப்போ வெறும் சேஞ்ச் இங்கே மறுபடியும் தோராயம் போட்டிருக்கோம் அப்படின்னா இதுவே தோராய மாற்றம் தான். இருந்தாலும் அது ரவுண்ட் அப் பண்ணுறதுனால இதை நம்ம வந்து அப்ராக்சிமேட் சிம்பிள் போட்டிருக்கோம். அதனால் இது வந்து வரக்கூடியது டிஒய் அப்படிங்கிறது என்னது, தோராய மாற்றம் தான், அதாவது அப்ராக்சிமேட்டு வேல்யூ தான் இதுக்கு பேர். அப்ராக்சிமேட் சேஞ்ச் அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த சம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார்